கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாண பரிசை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல மட்டும்தான் வித்தியாசமா கல்யாணத்தையே நடத்தி வச்சவளுக்கு நான் கல்யாண பரிசு கொடுக்க போறேன். எங்க கல்யாணத்தை நடத்தி வச்ச வெண்ணிலாவ ஒரு பெரிய சிக்கல்ல சிக்க வச்சு மாமா வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கிற அவளை அவ கையாலேயே அறுத்துக்க வைக்கணும், வலிக்காமையா அறுக்கணும். அவ சிரிச்சுக்கிட்டே உங்களை மாதிரி வருமா ஸ்வேதாக்கா, நீங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு அவ கழுத்த அவளே அறுத்துக்கணும். அதை நான் பார்க்கணும். இந்த ஸ்வேதாவை ஏண்டா பகச்சுக்கிட்டோன்னு அவ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டே சாகணும். அக்ஷயா இங்க வா. என்ன சொன்ன நீ? புலி வந்து பூனையா மாறிடுச்சா? அது எப்படி மாறும்? புலி என்ன பண்ணும் தெரியுமா? புரியல ஸ்வேதா. புரியல, நான் புரிய வைக்கிறேன். புலி என்னைக்குமே ஒரு விலங்க ரொம்ப தூரத்துல இருந்து தாக்காது. ஏன்னா புலியால ஒரு மான் அளவுக்கு ரொம்ப தூரம் வேகமா ஓட முடியாது. வேகமா ஓடும், ஆனா கொஞ்சம் தூரம் தான் ஓடும். அதனால புலி ஒரு விலங்க தாக்கணும்னா அத்தனை திட்டம் போடும். மெதுவா பதுங்கி பதுங்கி தரையோட வரும். விலங்குகள் கூட்டமா இருக்கிற இடத்தை நோக்கி போகும். விலங்குகளோட மூப்பு சக்தி அதிகம். அதனால தன்னோட வாசனை காத்துல போயிடக்கூடாதேன்னு காத்து வீசுற திசைக்கு எதிரா தான் புலி நடந்து போகும். அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனதுக்கு அப்புறம் பதுங்கி பதுங்கி முன்னேறும். புலியால தாக்க முடியுங்கிற எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் பாஞ்சு போய் ஒரே தாக்க கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு உயிர் எடுக்கும். மத்த விலங்குகள் எல்லாம் செதறி ஓடும். அதுக்கப்புறம் கொன்ன விலங்கு அப்படியே வச்சுட்டு அந்த புலி ஒரு பார்வை பார்க்கும் பாரு. எந்த விலங்கும் கிட்ட போகவே போகாது. கிட்டத்தட்ட அரை நாள் கழிச்சுதான் அந்த விலங்கையே தொடும். அது வரைக்கும் புலிக்காக அந்த எரை காத்துக்கிட்டு இருக்கும். மத்த விலங்குகள் எல்லாம் கிட்ட கூட போகாது. இப்ப தெரியுதா புலியோட தாக்குற ஸ்டைலு? அது மாதிரிதான் இந்த ஸ்வேதாவும். நான் திட்டம் போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்திருக்கேன். ஏன்னா பின்வாங்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸ்வேதா, மாஸ்டர் பிளான பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ பிளான் பண்றவங்க எல்லார விட கிராண்ட் மாஸ்டர் மாதிரி பிளான் பண்ணிருக்க. இப்படி எல்லாம் பிளான் பண்ண முடியுமா? இத்தனை நாளா நீ செஞ்சதெல்லாம் நாங்களும் நம்பிட்டோம். உனக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் சரியாகணும்னு கவலையோட பேசிட்டு இருந்தோம் தெரியுமா ஸ்வேதா? நீங்களே கண்டுபிடிச்சா மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா என்ன? எது நிஜம் எது நடிப்புன்னு கண்டுபிடிக்கவே கூடாது. அதான் ஸ்வேதா. அந்த வெண்ணிலாவ என் பக்கத்துல வந்து நின்னதும் அவளை கட்டிப்பிடிச்சு ஓவரா நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போதான் நான் அவளை நம்ப வைக்க முடியும். இந்த வெண்ணிலா கிட்ட எல்லாம் இவ்வளவு தூரம் நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இருந்தாலும் டபுள் ஸ்ட்ராங்காவே நடிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணாதான் அந்த வெண்ணிலா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பான். புடவை வேற உடம்பு எல்லாம் குத்துது. கூற புடவை அது இதுன்னு சொல்லி உயிர் எடுக்கிறான். அவளுக்காக இந்த புடவைய கட்டிக்கிட்டோம்னு நினைச்சாலே என் உடம்பு எல்லாம் அப்படியே கூசுது. இருநா வர. கண் படாத இடத்துல வைங்க. இது என் கண்ணில் படப்பட அவகிட்ட நான் இறங்கி போனதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னை சுத்தி இருக்கிற எதுவுமே எனக்கு நெகட்டிவா தெரியக்கூடாது. ஏய், என் தொண்டையில ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, போய் கூல்ட்ரிங்க் கொண்டு வாப்போம். சரி.
ஜெயிக்கும். நம்ம போட்ட திட்டம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. ஏ ருத்ரா, மொத்த பேரும் வீட்டுக்குள்ள ஏமாளிங்க. நடந்தது அத்தனையோ நெஜம்னு நம்பிட்டாங்க பாத்தியா? ஆமா அத்தை, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்வேதா ஆண்டி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு தெரியவே இல்லையே. நாம பண்றது நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு தானே நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். எதை பத்தி பேசுறாளுங்க இவளுங்க, ஒண்ணுமே புரியலையே. இப்ப வரைக்கும் நம்ம போட்ட எல்லா திட்டமும் கரெக்டா நடக்குது. அதே மாதிரி இனிமே எல்லா திட்டமும் நம்ம போட்ட மாதிரி தான் நடக்கணும். நடக்கும். ஸ்வேதாவுக்கு பெரிய பிரில்லியன்ட்னு நினைப்பு. வெனிலா நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டா இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை ஈஸியா நடத்த விட்டுருவோன்னு கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனா அந்த கனவு கலைஞ்சு மொத்தமா பனால் ஆகும் போது ஸ்வேதா முகம் போற போக்க நினைச்சு ஒரே சிரிப்பா இருக்கு. அவ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்காம நின்னுதான் போக போகுது. அது தெரியாம சீட்டு கட்டுல ஸ்வேதா கோட்டை கட்டிட்டு இருக்கா. அவ கட்டின கோட்டை அத்தனையும் ஒரே ஒரு ஊது ஊதுனா கலைஞ்சு தரையில விழ போகுது. இது தெரியாம ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. ஏ ருத்ரா, இந்த ஸ்வேதா உண்மையிலேயே லூசுதானா? நான் கூட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன். வெண்ணிலா நீ சத்தியம் பண்ணதெல்லாம் நெஜோன்னு நம்பிட்டு இருக்கா? அதை விடு, நீ வீட்டை விட்டு ஓடி போனியே, அத கூட நெஜோன்னு நம்பிட்டு இருக்கா. ஆமா, அத நம்பிட்டு தானே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்தா. நீ வந்ததும் தான் அவளுக்கு முகமே மாறுச்சு. இல்லனா ஸ்வேதா ஏதோ பண்ணிதான் நீ போயிட்டனே எல்லாரும் பழைய அவ மேல போட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு கூட என்னாச்சு, நம்ம பிளான் தானே கரெக்டா நடந்துச்சு. நலங்கு ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு நினைச்சோம். வெண்ணிலா அண்ணி அப்படி எப்படின்னு நலங்கு நடத்தினா கூட நம்ம போட்ட பிளான் தானே நடந்துச்சு. எப்போ நீ இந்த வீட்டுல இருந்து காணாம போனேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சதோ அப்பவே துடி துடிச்சு எல்லாத்தையும் மறந்து ஒன்ன தேட ஆரம்பிச்சிட்டாருல. அதுக்கப்புறம் நீ திரும்பி வந்ததும் உன்னை பத்தி தப்பா பேசின தென்னரச அண்ணன் எப்படி திட்டினாரு, இதெல்லாம் ஸ்வேதாக்கு ஒரு பாடம். இத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் இந்த கல்யாணம் நடக்கும்னு அவன் நம்பினானா? அதை விட காமெடி வர எதுவும் இல்ல. உடனே ஸ்வேதாட்ட சொல்லி உங்களை உண்டில் நாக்குறேன் பாரு. இனிமே எதையுமே சும்மா விடக்கூடாது. ஒவ்வொரு பிளானையும் சக்சஸ் பண்றோம். செல்லம் எங்க அவளை காணோம்? தொண்டு ட்ரையா இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா நினைச்சா போனவ இன்னும் ஆளையே காணோம். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர போறாளா இல்ல தயாரிச்சு கொண்டு வர போறாளா ஒன்னும் தெரியல. என்னடி இப்படி சிரிக்கிறீங்க? அவதான் கூல்ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆச்சே. ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்ததும் நல்லா சில்லுன இருந்திருக்கும். ஒருவேளை அங்கே குடிச்சிட்டு இருக்காளோ என்னவோ. அவள இருங்க, அவள என்ன பண்றனு. ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, ஏய் என்ன இவ்வளவு நேரமா கூல்ட்ரிங்க்ஸ் எங்க? என்னடி மூச்சு வாங்க ஓடி வர, என்னாச்சு? ஸ்வேதா கீழே வெண்ணிலா ரூம்ல ருத்ரா ஜனனி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நடந்தது மொத்தமும் நடிப்பான், வெண்ணிலா பண்ண சத்தியமும் நடிப்பான். ஏய் லூசு மாதிரி பேசாத, அருவி கெட்டதனமா ஒளராதிப்போ. நீ இருக்கிறத தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் காமெடியா பேசிருப்பாங்க. ஸ்வேதா சொன்ன நம்ப, அவங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, பயங்கரமா சிரிக்கிறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயமும் நடிப்புன்னு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ மட்டும் இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்த, கல்யாண விஷயத்துல மொத்தமா ஏமாந்து போறது நீயா தான் இருப்ப. அப்புறம் மொத்தமும் அம்பேல் தான். நீ யார பத்தி குறை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனா அந்த வெண்ணிலா முத்தர் சுமாமா தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கா. அப்படி பண்ண சத்தியத்தை அவ உயிரே போனாலும் மீற மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அவ கடவுளுக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவன். அப்பேற்பட்ட ஒருத்தி பொய் சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வச்சிடுவான், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத, போ ஃபர்ஸ்ட் போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா போ. துபா ஸ்வேதா,
எனக்கு என்னமோ அக்ஷயா சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு தோணுது. இப்போ நீ ஏண்டி உளர்ற? உளர்ல, ஏற்கனவே நடந்தது தான் நான் சொல்றேன். வெண்ணிலா கரெக்டா இருப்பா அப்படி இப்படின்னு நீ அவ்வளோ நம்பிக்கையா சொன்னல. ஆனா அன்னைக்கு என்னாச்சு? நீ கையில சூடு வச்சுக்கிட்டப்போ அந்த வெண்ணிலா என்ன சொன்னா? மாமா டோட்டலா மறந்துடுவேன், இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு எவ்வளோ தூரம் பேசி உன் காலெல்லாம் விழுந்தால. ஆனா கடைசியில் என்னாச்சு? உன் மாமா சாப்பிட்ட அதே இலையில பொண்டாட்டி மாதிரி உட்காந்து சாப்பிட்டு தானே போனா? சொல்லுடி, அன்னைக்கே சத்தியத்தை மீறி நடந்துட்டவ இப்ப எதுக்கு போய் சத்தியம் பண்ணிருக்க கூடாது? எனக்கு என்னமோ அவளை பார்க்கும்போது உங்க மாமாவை விட்டு கொடுக்க மாட்டாளோன்னு எனக்கு தோணுது ஸ்வேதா. இப்ப அக்ஷயா சொன்னதை கேட்கும் போது இந்த விஷயம் நிஜமா இருக்கும். அப்போ உங்க மாமாவை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. இல்ல, கண்டிப்பா கிடையாது. இங்க பாரு ஸ்வேதா, உனக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை அது இதுன்னு உன்னை நம்ப வச்சு கழுத்த இருக்க போறா. அவ உன் வலையில சிக்கிட்டதான் நினைச்சி கடைசியில நீ தான் போய் அவ வலையில சிக்கி இருக்க. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்க போறன்றது உன் சாமர்த்தியத்துலதான் இருக்கு. வெண்ணில நல்ல பொண்ணுதான் ஸ்வேதா, ஆனா இந்த ஜனனியும் ருத்ராவும் விஷம் மாதிரி, ஸ்லோ பாய்சன் மாதிரி அவ மனசுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. நீ மட்டும் வெண்ணிலா விஷயத்துல அலட்சியமா இருந்து எதுவுமே பண்ண மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை கல்யாணம் வரையும் கொண்டு போய் விட்டு கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, ஜாக்கிரத. கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யார் லூசி யார் சரின்னு. என்ன நடக்குதுன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் போட்ட எல்லா பிளானும் கரெக்டா நடந்துச்சு. இனிமே எல்லாம் சரியா நடக்கணும். எல்லாம் அவங்க கையில தான் இருக்காங்க. இப்ப நாம நடிச்சு ஏமாத்தின மாதிரியே எப்பவும் ஏமாத்தணும். அதேதான். யார ஏமாத்த பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? திடீர்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் உள்ள வருவேன்னு நீங்க நினைக்கலையா? சொல்லுங்க, இப்போ ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் சொல்லவா? சொல்லவா? நாங்க என்னமோ பேசிட்டு இருந்தோம், அத பத்தி உங்களுக்கு என்ன? என்னவா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கங்கிற விஷயத்தை அக்கு வேற ஆணி வேற நான் சொல்லவா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கங்கிற விஷயத்தை பூரா அக்ஷயா கேட்டுட்டு வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. நீ என்னமா பண்ண? மொத்தத்தையும் பிளான் போட்டியா? நீ ஓடி போனதும் பிளான் பண்ணி பண்ணது. ஆக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளேயே என்னை ஏமாத்த பாக்குறீங்க, என்ன நம்ப வச்சு கழுத்தறுக்க பாக்குறீங்க. தப்பு இல்லையாமா இது? ஆமா, நீங்க மட்டும் அப்பாவி மாதிரி நடிக்கிறது தப்பு இல்லையா? வெண்ணிலா ஆணிய ஏமாத்தி கை கொள்ள போட்டுட்டு நடிக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது நாங்க நடிச்சா என்ன தப்பு? நீங்க நடிச்சா நாங்களும் நடிக்கதான் செய்வோம். நீ இப்படிலாம் பேசுனா நான் மொத்தமா நம்பிடுவேன்னு நினைச்சிட்டியா? என் ஃப்ரெண்ட் இங்க வருவா, அந்த நேரமா பார்த்து நீங்க பேசுவீங்க, அத கேட்ட உடனே அவ ஏன் கிட்ட வந்து சொல்லுவா இதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பி உங்ககிட்ட வந்து கேப்பேன். சோ நான் வெண்ணிலாவுக்கு எதிராக ஏதாவது பேசுவேன், அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா முத்தரச மாமாவுக்கு போட்டு காமிச்சு என்ன காலி பண்ணலான்னு பாக்குறீங்க. அதானே உங்க பிளான்? இத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன முட்டாளா நினைச்சிட்டீங்களமா? என்ன முழிக்கிறீங்க? ஸ்வேதா எப்பவுமே வாய் ஜாலத்துக்கு மட்டும் கிளாடின்னு நினைச்சிடாதீங்க, செயல்லையும் கிளாடிதான்.
இங்க பாரு ஜனனி, என்னைக்குமே எதிரில் இருக்கிற எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பிளான் பண்ணணும். எதிரில் இருக்கிறத ஸ்வேதான்னு மறந்துட்டு இதெல்லாம் பண்ணீங்க, நீங்க தான் கடைசியில முட்டாளாவீங்க. இதெல்லாம் எனக்கு சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி. போய் வேற நல்ல விளையாட்ட யோசிச்சுட்டு வந்து அப்புறமா என்கிட்ட விளையாடுங்க. என்ன ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் பிறந்து வரணும். ஏய், இதுல இருக்கிறத டெலீட் பண்ணு. இந்த வீடியோவை டெலீட் பண்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற மொத்த பேர் மனசுல இருந்தும் உங்க ரெண்டு பேரையும் டெலீட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு போக வேணாம்னு பாக்குறேன். சக்கரத்தியா இருங்க. நெலுங்கண்ணி, மணி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஜனனி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ இல்லண்ணி, இது அப்புறம் பேசுற விஷயம் எல்லாம் கிடையாது. விட்டா உங்களை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா கிளப்பிடுவாங்க. இது உங்க வாழ்க்கையே மாத்திர விஷயம். தயவு செஞ்சு இத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஸ்வேதா உங்ககிட்ட பேசுறது பழகுறது அத்தனையும் பொய். எதுக்காக ஜனனி இப்படி எல்லாம் பேசுற? ஸ்வேதா அக்கா நல்லவங்கதான், நீ தள்ளு வழிவிடு. இத சொல்ற உங்களுக்கே சிரிப்பு வரல? இத பாருங்க அண்ணி, அவங்க பழைய மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறாங்க. அந்த நடிப்ப நீங்களும் உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து சத்தியம் வேற பண்ணிட்டீங்க. இப்ப என்னடானா, நாங்க எவ்வளவு சொல்லியும் சத்தியம் தான் பெருசு, மாமா மேல சத்தியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கீங்க. ஸ்வேதா மாதிரி ஒரு ஆளு எப்பவாவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க. அவளா திருந்தவே மாட்டா, திருந்தாத ஜென்மம். திருந்திட்ட மாதிரி உங்ககிட்ட நடிக்கிறான்னா ஏதோ உங்களை சுத்தி சதி வளப்பின்றான்னு அர்த்தம். அதுல நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு நான் இவ்வளவு பேசுறேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அண்ணி. தயவு செஞ்சு சொல்றேன், அவளை எல்லாம் நம்பாதீங்க அண்ணி. அவளை நம்பி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா கடைசியில உங்களுக்கு தான் அண்ணி ஆபத்து. தயவு செஞ்சு யோசிங்க அண்ணி. என்ன ஜனனி, நான் ஒரு ஆளுன்னு மதிச்சு ஸ்வேதாக்கா என் முன்னாடிலாம் வந்து நடிக்கணுமா? தள்ளடி வெண்ணிலான்னு தள்ளி விட்டா நான் போய் ஒரு மூலையில தள்ளி நிக்க போறேன். அதை விட்டுட்டு ஸ்வேதாக்கா என்ன காலி பண்ணி காரியத்தை சாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு நிஜமாவே உங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் அவங்க கல்யாணம் நடக்கும். அத தெரிஞ்சுக்கிட்டுதான் ஸ்வேதா உங்களை பகடக்காயாக்கி காய் நகத்துறாங்க. அது தெரியாம இருக்கதான் இப்ப வரைக்கும் அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்க. நீ இங்க பாரு ஜனனி, இப்பதான் ஸ்வேதாக்கா நீயும் ருத்ராவும் இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடுவீங்கன்னு என்கிட்ட பயந்து பேசினாங்க. இப்ப நீ என்கிட்ட வந்து பேசுறத பாக்கும்போது அது நிஜம்தான் தெரியுது. எதுக்காக அவங்கள பத்தி தேவையில்லாததெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த பாக்குற? நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் சத்தியம் தான், அதை என்னால மீற முடியாது. நீ மட்டும் இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். உன் அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். போ விடுல சித்தி, ஸ்வேதா ஆண்டிய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தோ ஏன் இப்படி பண்ற? அப்படி யார பத்தியும் தப்பு தப்பா சொல்ல கூடாது, ரொம்ப தப்புடாது. தப்பு இல்ல தப்பு இல்லங்கிறீங்களே, அவங்க பண்ற தப்பு என்னன்னு அவங்க வயல நான் சொல்ல வைக்கட்டுமா? அப்பா அவங்க திட்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன ஜனனி, என்னென்னமோ பேசுற. ஒண்ணுமே இல்ல, நீங்க மட்டும் உங்க ரூமுக்குள்ள இருக்கிற கட்டிலுக்கு அடியில படுத்துக்கோங்க. ஸ்வேதாவோட கோபத்தை தூண்டி விட்டு அவ வாயாலே நடந்த உண்மை அத்தனையும் சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளோட சுய ரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யோசிக்காதீங்க அண்ணி, இது உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சான்ஸ். அவ மட்டும் இந்த கல்யாணம் நடக்கணும், நான் நல்ல விதமா பழகுறேன், திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவ நல்லவன் அர்த்தம். ஆனா ஸ்வேதாக்கு நீங்க மறைஞ்சிருக்கிறது தெரியவே கூடாது. ஒருவேளை நீங்க மறைஞ்சிருக்கிறது தெரியாம அவ உண்மையான விஷயம் அத்தனையும் பேசினானா, அப்ப நீங்க கட்டாயமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.